எல்லாம் வந்து என்னடான்னா, ஏதோ சொல்லுவாங்க, ஆடி மாச காத்துக்கு எச்சலை போய் கோபுரத்துல ஒட்டிக்குமா, அதே காத்து திருப்பி அடிச்ச குப்பமேட்டுக்கு வந்துடும். நான் என்ன சொல்றேன், நான் கடுமையாக உழைக்கிறேன், தோத்தாச்சா சரி நேரம் சரியில்லை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன், ஆனால் நான் உழைக்காமலே கிளிக் ஆகிட்டேன்னு வைங்க, எனக்கு கிளிக்கு வந்துடும். இந்த தம்பி பக்கிங்க தான் வந்து சாமியார் பின்னாடி ஓடுறது, ஆசிரமத்தில் போய் உக்காந்துக்கிறது, இப்படிலாம் நமக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது. ஒரு எல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன்னா நோ ப்ராப்ளம், என்ன நோ ப்ராப்ளம், ஏதோ சொல்லுவான் இங்கிலீஷில் தான் இருக்குது, என்னது ஸ்ட்ரக்லிங் வெல் இஸ் பெட்டர் தேன் வின்னிங், ஜெயிக்கிறது தோற்கிறது அதுக்கப்புறம். எனக்கு வந்து எப்போ ஞான உபதேசம் ஆயிருச்சுன்னா, 20 வயசில் டிகிரியில் படிக்கும்போது ஃபைன் ஆர்ட் செக்ரட்டரியாக கண்டெஸ்ட் பண்ணுறேன், 468 ஓட்டு வாங்கி 3 ஓட்டில் தோற்று போயிட்டேன். அப்போ யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்க, ஜெயா அபஜயாலும் தெய்வான கிரகாலும் கொடுப்பா அப்படின்னு. அதாவது வெற்றியோ தோல்வியோ அது அப்புறம் கதை. மோதி பார்த்துருவோம், இப்போ கலைஞர் மோதிக்கிட்டு இருந்தார், 13 வருஷம் மோதிக்கிட்டு இருந்தார், பார்ப்போமே. நம்ம வாத்தியார்ந்து ஒரு பாட்டு வரும், 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பெருமை விளங்கட்டுமே, ஏதோ வரும் அந்த மாதிரி பார்ப்போம். இது இந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறுகதை அப்படின்னு நினைச்சோன்னு வைங்க, அப்போதான் வந்து இந்த பிச்சைக்கார வேலைலாம் பண்ணுறது, கூட்டி கொடுக்குறது காட்டி கொடுக்குறது, 5 வட்டி 10 வட்டி இதெல்லாம். இப்போ நான் வந்து இந்த வாழ்க்கையை ஒரு தொடர்கதைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் பொறுமையாக போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த 4 தெரு கூடுது பாருங்க, அங்கே வந்து இந்த லைட் போல்ஸ் இருக்கும், அந்த லைட் போலை பார்க்கணும்னா பயம், என்னடாண்ணா எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 18, 20, 40 டிக்கெட்டு அவ்வளோதான். நமக்கு வேணாம், நாம் வந்து கலைஞர் ஸ்டைலில் நின்று விளையாடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.